நான் ஏன் வந்தேன், என் வாழ்க்கையை பாழாக்குறதுக்குன்னு வந்துச்சு அந்திருக்கேன். ஓ, உங்க வீட்டமா பேசுற அப்படி சொல்லுதுங்கய்யா. நிதியை தேடுவது என்பது கைத்தட்டுதல் போலதுதான். ரெண்டு வேலை பார்த்தா தான் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்த வேண்டியது. ஒத்த வேலைங்கிறது சாத்தியமே இல்லை. அதனால தான் வீட்டில் பால்வாடியில் குழந்தைய கொண்டு விட்டுட்டு அம்மாவும் வேலைக்கு போகிறான், அப்பாவும் வேலைக்கு போகிறான். இந்த காலத்துலயே நிம்மதி பேச வந்திருக்காங்க. அண்ணன் ரொம்ப அழகாக கேட்டார், பாசம் என்ன விலைன்னு கேட்டார். அது தெரியாமல் தாங்க நாங்கள் தவிக்கிறோம். எவ்வளோவும் கொண்டு கொட்டுறோம், மனைவிட்ட பாசத்துக்காக என்னெல்லாம் கொட்டுறோம், இஎம்ஐ வரை கட்டுறோம், அப்படியும் பாசம் கிடைக்கலையே. இதுதான் பாசம் என்ன விலைன்னு எங்கே கேள்வியாக இருக்குது. இங்கே வந்துட்டு ரோமாபுரியிலேருந்து தங்கம் வாங்க இங்கே வந்தாங்களாம். என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா, அந்த காலத்திலிருந்தே கரூர்காரங்க பணம் சேர்ப்பதிலையும் நிம்மதியை கண்டிருக்கிறார்கள். இப்போ இல்லை, அந்த காலமே இது தொழில் நகரம், தொழிலை பெருக்குன்னு அவரே சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். கதை சொன்னால் முன்ன பின்ன முரண் இல்லாமல் சொல்லணும். ரெண்டு கதை சொன்னாருங்க. கரூர்லேருந்து சென்னைக்கு போனார்ல, நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினாரில் அவர் எங்கே நிம்மதி கிடைக்கினாரு. கரூர்லேருந்து சென்னைக்கு போகிறது தானங்க நிம்மதினாரு. சென்னையில் தான் நிம்மதி கிடைக்கும். உண்மைதான், சென்னையில் தொட்டதெல்லாம் பணம். நீங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு பொருள் எடுத்து வச்சா பணம். சென்னையில் போனால் பணம் கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி தரும். அது ஒரு கதை. இன்னொருத்தன் வயல் பக்கம் இருந்தானா, வயல் விளைஞ்சுதான் அவன்கிட்ட கேட்டாங்களா, நீ அதை வளர்த்தியா இது வளர்த்தியா. கடைசியில் இப்போவும் நான் நிம்மதியாக தான் இருக்கிறேன், எதுக்கு நான் வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களா. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கரூர்லேயே இருக்கணுங்கிறார். கரூர்லேருந்து நிம்மதி கிடைக்கணும்னா சென்னை தான் எங்கள் இலக்குன்னார்ல, அதான நிம்மதினார். வயல் வளர்ப்பில் இருக்கிறவ என்ன சொல்கிறானா, சும்மா இங்கே இருந்தாலே நிம்மதி தாங்கிறான். என்ன, சேலத்தை தாண்டாமல் சென்னையை அடைய முடியாது, நிதியை சேர்க்காமல் நிம்மதி கிடைக்காது. இதுதாங்க எங்கள் வாதம். அவரே சொல்லிட்டார்ல, குதிச்சிருக்கலாம் இப்படியே கேட்குறேன். வந்தே பாரத்தை வரட்டும், எதுனா வரட்டுங்க, சேலம் தாண்டாமல் எப்படி போவீங்கன்னு கேட்குறேன். சும்மா வந்தீங்கிறது கதை. அவரை வேற டப்பான்னாங்களாம். எப்படி சொல்லிச்சு பிள்ளை டப்பான்னு, பைசா இல்லாதனால டப்பான்னு சொல்லிச்சு. பைசா அதை கேட்கணும்ல, அவங்க பிள்ளை என்ன சொல்லிச்சுது, நீ அப்பா இல்லைப்பா டப்பான்னுச்சு தான். ஏன் சொல்லிச்சுது கேட்கணும்லங்க, ஏன் சொல்லிச்சுது, காசு இல்லை, காசு இல்லை, அதனால தான் சொல்லிச்சுன்னு அவர் சொன்னால் டப்பான்னு சொல்லிச்சு தான். நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க செக்கு புக்கு, அது என்ன தந்துருங்களேன், எங்கள்கிட்ட ஒரு 10 கையெழுத்து போட்டு தாங்களேன். அந்த பக்கம் இருக்க 3 வெரைட்டியும் தான் கேட்கும். உங்களுக்கு நிம்மதி தானங்க வேணும், இருக்கிற செக்கு புக்கில் பிளைன் செக்கில் கையெழுத்து போட்டு தந்துருங்களேன் பாப்பா, நாங்கள் நிம்மதியாக போவோம்யா வீட்டுக்கு, நீங்கள் தாங்க நாங்கள் நிம்மதியாக போவோம். பேசுகிறாங்க, பேரெல்லாம் நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஆமாம், நாங்கள் எழுதிக்கிடுவோம், அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் நிரப்பிக்கிறோம். ஆகா, அவங்க இழிச்ச வழியாக இருக்கணும்ன்றீங்க. ஆ, அவங்க அப்போ தானே நிம்மதினு சொல்கிறாங்க. இதில் வேற நிதிக்கு ஒரு ஒப்பீடு, பிக் பாக்கெட் மேஜிக், மேஜிக்கில் ரிட்டர்ன் வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதில் பணத்தை போட்டாலும் ரிட்டர்ன் வந்தால் நிம்மதி, அதானே சொன்னீங்க நீங்கள். மேஜிக்கில் ரிட்டர்ன் வருது பணம், ரிட்டர்ன்ஸை எதிர்நோக்கி தாங்க இருக்கிறோம். என்ன தாங்க இது, சமயக்குறவர்களை பார்த்தீர்களா, அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறா, நாங்களும் சமயம் படிக்கலையா, வாசி தீரவே காசு நல்கீர்னு கேட்டது யாருங்க, அவங்க தான், அவங்க தானே கேட்டாங்க. அப்போ பஞ்சம் பசி பட்டணி என்ற மக்களை பார்க்கிற பொழுது சமய ஞானிகள் கூட இறைவன் அருள்வான் செல்லுங்கள் என்று அருளாசி கூறவில்லை, உங்கள் வயிற்றை நிரப்புவதுதான் எங்கள் பணி என்று இறைவனிடம் அருளுக்கு பதிலாக காசை கேட்டார்கள் என்று சொன்னார். ஓ, போய் கேட்டார்களோ, அதுதான் இங்கே சொல்றது. நான் ரொம்ப கத்துறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், சத்தம் ரொம்ப அதிகமாக வருது. அதான் காசு வேணும்ன்றவங்க இந்த கூச்சல்லாம் போடுவாங்க. இல்லையே, நிம்மதியை கொடுக்கும் போது இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்குது. நாம் பழங்கால பாடல் ஒன்று ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க, கல்லில் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம், மெல்லென்று அருளில் பிறக்கும் அறநெறி. மூணு சொல்லிட்டாங்க, மணி கதிர்மணி நல்ல சொல் அப்புறமா அறநெறி, இந்த மூன்றும் பிறக்கிற இடத்தை சொல்லிட்டு நிறைவாக சொல்லுகிறார்கள், எல்லாம் பொருளில் பிறந்துவிடும், எல்லாம் எல்லாம் பொருளில் பிறந்துவிடும். நான்மணிக்கடிகளில் வரக்கூடிய பாட்டுங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் பொருள் தரும் என்று சொன்னால் அதை தேடி தானங்க நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டப்போ அவர் இது மாதிரி அருளாளர் சொன்னார், ஏன்பா பணம் வந்தால் நிம்மதி இருக்காதியா, நல்லபடியாக பணம் இல்லாமல் நிம்மதியாக வாழுன்னு சொன்னார். இவன் கேட்டான், பணம் நிம்மதி இல்லாட்டாலும் பரவாயில்ல குருவே, பணம் வருவதற்கான வழிமுறையை சொல்லுங்கள், அதுதான் இந்த காலத்தில் நிம்மதி தருவது என்று சொன்னான். இந்த ஆன்மீக தேடல்னு சொன்னாங்களே, நானும் வீட்டில் ஏதோ ஆன்மீகம்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் போல் இருக்கணும், கொஞ்சம் தியானம் செய்வோம்னு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளால் அப்படியே ட்ராவல் பண்ணுறேன். நான் யார், நம்ம வீட்டில் ஒரு நடமாடும் தெய்வம் இருக்குது, அது நமக்கு தெரியாது,
அடுக்கலையில் நிற்கிது அந்த தெய்வம். நான் இங்கே யோசிக்க யோசிக்க அங்கேருந்து பதில் வருது, நான் யார்? நீ ஒரு கடங்காரன். நான் எங்கிருந்து வந்தேன், எந்த உலகத்திலிருந்து வந்தேன்னே எனக்கு தெரியல. நான் ஏன் வந்தேன், என் வாழ்க்கையை பாழாக்குறதுக்குன்னு வந்து சேர்ந்திருக்கேன். உங்க வீட்டமா பேசுறா அப்படி சொல்லுதுங்கய்யா. இப்ப இதனுடைய நிலைமை என்ன? பணம் இல்லை இந்த வீட்டில், பணத்தின் தேவை இருக்கிறது என்பதான. நட்பை பத்தி சொன்னார்ல, ஒரு நண்பட்ட கடன் கேட்டேன், தம்பி ஒரு 1000 ரூபா கடன் தாப்பா அப்படின்ட்டு. அவன் சொல்றான், கடன் அன்பை முறிக்குமியா? அன்பை முறிக்கும்? கடன் அன்பை முறிக்காது, திருப்ப கேட்டேன்னா தான் அன்பு முறியும், அது வரைக்கும் அன்பு முறியாது என்று. இந்த காலம் இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது நடுவர்களே. ஒரு மருத்துவம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய செலவுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா பணத்தை சேர்க்காமல் முடியுமா? ஒரு அறிஞன் சொல்லுகிறான், 3 மாத செலவுக்கான பணத்தை எப்பொழுதும் சேமிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது என்று பொருள் என்று சொல்லுவானே. ஆனால் பணம் நிம்மதியை தரும், அதை தேடிதான் நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. டாக்டர் கேட்டார், ஏங்க புதுசாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களே, இப்போ ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பேஷண்ட் சொல்கிறான், பஸ்ஸுக்கு போகிறது கூட சேஞ்ச் இல்லைங்க அப்படிங்கிறான். இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குதுங்க, டாக்டர் ஃபீஸ் அப்படி இருக்குது. இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, அடிப்படையான விஷயம் சொல்கிறாங்க. ஒரு சாதாரண எளிய வீடு, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தரமான கல்வி, நல்ல உடல் ஆரோக்கியம், இந்த 3 விஷயத்திற்காக நம்முடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி சொல்லி பார்ப்போம். உலகத்தினுடைய வாசல்கள் திறந்தது தெரியுமா? எதுக்காக வேண்டி திறந்தது? நிம்மதியை தேடிய திறந்தா? மெகலனும் வாஸ்கோடகமாவும் எதுக்கு திறந்தா இந்த உலகத்தின் வாசல்களை? பொருளை தேடி, செல்வத்தை தேடி. என் நாட்டில் இல்லை, பிற நாட்டில் இருக்கிறது, அங்கிருந்து வளத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கடல் பாதைகள் திறந்தன. ரோமாபுரி அரசன் கரூர் மண்ணை மிதித்தான் என்று சொன்னால் நிம்மதிக்காக அல்ல, நிதியை தேடி என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்கள் பயணம் என்கிற வார்த்தையிலே பாருங்களேன், பணமும் இருக்கு பயமும் இருக்கு. பணம் இல்லாத பயணம் பயத்தை தரும். அதனால் பணத்தை திரட்டி சொல்றது இல்லை. ராவணனை பற்றி சொல்லும்போது சொல்கிறம, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இயங்க வேந்தன். இஎம்ஐ வாங்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? ஒரு நாள் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 9000 கோடி வந்தால் சந்தோஷமாக இருப்பேங்க, அடுத்த நாளே கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம். அதுதான் இன்றைய நிலை. வானநிலை பார்க்குறீங்களோ இல்லையோ, மழை பெய்யுமோ வெயில் அடிக்குமோ, உங்கள் பணநிலை, உங்களுடைய நிதி நிலையை பார்த்து கொள்ளுங்கள், அது சிறப்பாக செய்யும். அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். ராக்ஃபெல்லர் பெரிய கோடீஸ்வரருங்க, அவர் விமானத்தில் பறந்து போயிட்டுருக்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிற இளைஞன் ராக்ஃபெல்லர்கிட்ட கேட்குறான், நீங்கள் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் பணம் சம்பாதிக்கணுமா? ஏன் இன்னும் கம்பெனி பணம் தேடல்னு இருக்கிறீங்க? நிம்மதியாக பேசாமல் ஒரு இடத்துல இருக்கிறாம அப்படின்னு ஒரு சின்ன இளைஞன் கேட்குறான். அவருக்கு வயது அதிகம், 70-80 தாண்டி இருக்கிற ராக்ஃபெல்லர். அவர்கிட்ட கேட்குறான் இதை விமானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது. ராக்ஃபெல்லர் சொல்கிறாரு, நம்ம இப்போ எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கிறோம், 30-40,000 அடி உயரத்தில் இருக்கிறோங்கய்யா. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி மேலே வந்துடுச்சுல, மேலே தான் வந்துட்டோமே, இன்ஜினை ஆஃப் பண்ணிடுமான்னு கேட்டார். விமானத்தினோட இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படின்னாரு. அகல பாலத்தில் கீழே வந்துடுவோமையா? அதே போல தான் சம்பாத்தியம், தொழில், முயற்சி, நிதி என்பதை மேலே கொண்டு வந்துட்டால் அதுக்கும் மேலையும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேடல். அதை நிறுத்தினால் நம் வாழ்க்கை அகல பாதாளத்தில் வந்துவிடும். எனவே இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாரன் ஃபப்பட் என்கிற ஒரு அறிஞன் அழகாக சொன்னான், ஒரு வருமானத்தை சார்ந்து இருக்காதீர்கள். எப்போவோ சொன்ன வார்த்தை, ஒரு வருமானத்தை சார்ந்து இருக்காதீர்கள், ஏதேனும் ஒரு முதலீடை செய்யுங்கள், ஒற்றை கால் பயணம் எப்பொழுதும் ஆபத்தானது, 2 சம்பாத்தியம் வேண்டும், அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று சொன்னான். அதுபோல நீங்கள் ஒற்றை கையை தட்டி கொண்டிருந்தால் அரங்கத்தில் ஓசைகளாது, இரு கைகளையும் இணைந்து தட்டினால் மட்டும்தான் அரங்கம் அதிரும். எனவே வாழ்க்கையில் 1 சம்பாத்தியம் போராது, 2 சம்பாத்தியங்கள் வேண்டும். நாம் நிதியை நோக்கி நகர்வோம், அந்த நிம்மதி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிதியை தேடினால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். கரூரில் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அவன் சென்னையில் கொண்டு விட்டுருவாங்கங்க, டிக்கெட் எடுக்காமல் இருந்தால் அங்கேயே இறக்கி விட்டுருவான். பணத்தை சேர்ப்போம், நிம்மதி நம்ம தானாக வந்தடையும். வாய்ப்பில் தம்பி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சொன்னாரியா ராக்ஃபெல்லர் எங்கே போகிறாரு, 30,000 அடியில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, பக்கத்தில் பையன் நல்லா சொல்லியிருக்காரு. இன்னும் என்னம்மா சேர்க்குறேன்னு கேட்டதுக்கு, நிறுத்திடுமா இப்போ இன்ஜின் அப்படின்னா, புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் வா சேர்த்துக்கிட்டே இருக்கணும், பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு வயதே கிடையாது.
வாழ்க்கையில் முழுக்க முழுக்க பணம் 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 தான். அதுக்காக அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, பண பயணம் என்பதிலேயே அந்த யாவை எடுத்துட்டாம பணமாயிருந்தான், நாவை எடுத்துட்டோம்னா அது இல்லைன்னா பயமாயிருந்தான். கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்களே, மனுஷங்க உட்கார்ந்து யோசிக்கிறான் பாருங்கள் எப்படிலாம் எப்படிலாம் நெருக்கடி இருக்க பார்த்தீங்களா. ஏ காசு இல்லைன்னா பயம்தானே நமக்கு, நல்லா சொல்லுங்கள். எக்குத்தப்பா உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போல்லாம் இந்த கார்டு ஒன்று உரசர கார்டு ஒன்று கையில் இருக்குது, இந்த உரசர கார்டு இல்லாத காலத்தில் ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதுக்கு எம்மட்டு பில்லு போடுறான்னு சொல்லி தெரியல, கேட்குறான் அவங்ககிட்ட, ஐயோ இது எவ்வளவு அப்படின்றான். அவன் நம்மகரே பார்க்குறான், நீலாம் ஏன்னா இங்கே சாப்பிட வந்த, எவ்வளோன்னு கேட்டுட்டு சாப்பிட்றவனாக இருந்தால் நம்ம வீட்டு பொம்பளையில் கூட்டிகிட்டு போனால் அது என்ன செய்யுதுங்க ரொம்ப முக்கியமாக. ஓ எவ்வளோன்னு கேளியா, எவ்வளோன்னு கேளு, கண்டேத்தம் வாங்கி தொலையாத அப்படின்னு அது சொல்லுது. பணம் ரொம்ப தேவையா, அது இல்லைன்னா பயம் யான்றார் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு ஆள். இப்போ தான் நமக்கு பண தேவை தெரியுது, வாஸ்தவம் தான். புஸ்தக கிடைக்கிட்ட உள்ளே போன உடனே பார்த்தபடி பார்வை பார்த்துட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிற போதே இதை வாங்கலாமா, இங்கே தட்டி பார்க்குறோம் அங்கே ஒன்றும் இல்லை, அப்புறம் எதை வாங்கிறது, பணம் வேணும் அதுக்கும் நிம்மதி பார்ப்போம்.